தக்காளிக்கும் விலை இல்ல, தக்காளிக்கும் விலை இல்ல, தக்காளியும் அழுகி போச்சு, தக்காளியும் அழுகி போச்சு, வெங்காயமும் அழுகி போச்சு. தக்காளி மற்றும் சின்ன வெங்காயத்தின் தொடர் விலை வீழ்ச்சியால் விவசாயம் செய்த கூலி கூட கிடைக்கப் பெறாமல் விவசாயிகள் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளதால் இதற்கு நிரந்தர தீர்வாக அரசாங்கமே சின்ன வெங்காயத்தினை கொள்முதல் செய்ய, நியாய விலை கடை மூலமாக விற்பனை செய்யவும், ஏற்றுமதிக்கு அனுமதி வழங்கிட வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். முன்னதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் சு பழனிசாமி தலைமையில் கூடிய விவசாயிகள் சின்ன வெங்காயம் மற்றும் தக்காளியை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் கொட்டி அவர்களது கண்டனத்தை பதிவிட்டனர். ஆட்சியரிடம் அவர்களது கோரிக்கையை மனுவாக அளித்த விவசாயிகள் கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் கிட்டத்தட்ட 25,000 ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்யப்பட்ட சின்ன வெங்காயம் தக்காளி அறுவடை காலங்களில் போதிய விலை இல்லாததால் விவசாயிகள் பெரும் பாதிப்பை சந்தித்து வருவதை சுட்டிக்காட்டினர். விவசாயிகள் தக்காளி மற்றும் சின்ன வெங்காயத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் கொட்டி கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. கோவை மாவட்டம், குறிப்பாக கோவை மாவட்டம், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள், பெரம்பலூர் மாவட்டங்கள் அதிகமான முறையில் சிறு வெங்காயம் பயிரிடப்படியுடைய காலம். இந்த சிறு வெங்காயம் என்பது 60 நாட்கள் பயிரிடத்து எடுத்து கொண்டு வந்து விவசாயிகள் களத்துக்கு கொண்டு போவார்கள் பயிரிட்ட பிறகு. ஆனால் இப்பொழுது மேற்கு தொடர்ச்சி தொடர்ந்து மழையால் இந்த சிறு வெங்காயம் இப்பொழுது அழுகும் நிலையில் இருக்கிறது. பூஞ்சா நோய், அதேபோல பனி படலம், இதனால் உற்பத்தியாகக்கூடிய வெங்காயம் முழுவதும் பாழாக போய்விட்டது. 1 ஏக்கராவுக்கு 70,000 ரூபாய் முட்டுவழி போடுகிறார் விவசாயிகள். விதம் வாங்கி மருந்தடித்து அதுக்கு களை எடுத்து பிறகு பாதுகாத்து கொண்டு வருவதற்கு சுமார் 70,000 ரூபாய் செலவாகிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு அதிக உற்பத்தியால் விவசாயத்தினுடைய விலை இல்லாமல் கடுமையாக பாதித்தது. இப்பொழுது கண்ணீர் வடிக்கிறார்கள் விவசாயிகள். இப்போ தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மழை அதிகமாக பெய்வதால் இப்பொழுது விவசாயிகள் பயிரிட்ட கிட்டத்தட்ட 50,000 ஏக்கர் பரப்பளவில் உள்ள விவசாயிகள் சிறு வெங்காயம் கடுமையாக பாதி பட்டறையும் போட முடியாது, வெங்காயம் உற்பத்தியும் இல்லை. ஆனால் குறிப்பாக கூடுதலான முறையில் இந்த ஆண்டு வெங்காயம் விலை விற்கப்படும் என்று இப்பொழுதே அறிகுறியாக இருக்கிறது. ஆனால் இப்போ நாங்கள் கேட்பது, வெங்காயம் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு சரியான முறையில் பாதுகாப்பும் நிவாரணம் வேண்டும் என்று கேட்கிறோம். அத்தகைய முறையை தமிழக அரசு பின்பற்ற வேண்டும். அதேபோல் இப்பொழுது கொட்டியிருக்கிற தக்காளி கடுமையானால் அதுவும் பாதிப்பு. விலை ஏறினால் பல பேர்கள் கூக்குரல் எழுவார்கள். ஆனால் உற்பத்தி பாதித்து விவசாயிகள் பாலா போயிருக்க நேரத்தில் யாரும் எங்களுக்கு குரல் கொடுப்பதாக தெரிவதுதான். தமிழக அரசும் ஒரு நிரந்தரமாக தீர்வு காண்பதற்கு, உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் நியாயமான விலை கிடைப்பதற்கும், இந்த மாதிரி பேரிட காலங்களில் வறட்சியாக இருந்தாலும் வெள்ளமாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு களப்பணி செய் களத்திலே ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய நஷ்டீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசு வலியுறுத்தித்தான் எங்கள் உற்பத்தியுடைய பாதிப்பை இங்கே எடுத்து கொண்டு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலியமாக தமிழக அரசுக்கு முன்வைக்கின்றோம். தமிழக முதல்வரும் வேளாண்மைத்துறை அமைச்சரும் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கொங்கு மண்டல விவசாயிகள் சார்பாக, தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.